ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உங்கள் வீட்டு அவரக்காய் பொரியலை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கட்டாயம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து இந்த மசாலாவை வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம். தேங்காய், கொஞ்சமாக தேங்காய், ஒரு 4 கீத்து போட்டு தேங்காய் போடுங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 15 அல்லது 20 வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இப்போ விலை கம்மி தான், ஸோ சீசன் டைம்னால அந்த சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். அரைச்சி நல்லா எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு தாளிக்கணும். நான் வந்து வெங்காயம் முதலே அரைச்சிருக்கனால கம்மியான அளவு இப்போ ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் போடுறேன். ஸோ கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை இது போட்டு நல்லா தாளிச்சுட்டு உங்களுக்கு சிவக்கணும் ஓரளவுக்கு. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவில் தேங்காய் கம்மியாக இருக்கணும், வெங்காயம் அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த மசாலாவை இப்போ சேர்க்குறோம். ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் என் முட்டைக்கு கூட இப்படி செஞ்சு போடலாம். முட்டை மாஸ் செய்வோம் இல்லையா, அதுக்கு கூட இந்த மாதிரி இதே மாதிரி ஒரு ரெசிபி நான் ஆல்ரெடி முட்டையில் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் செக் பண்ணி பாருங்கள். வெஜிடபிள்ஸ் நீங்கள் வேறு எது செய்கிறா இருந்தாலும் அதுக்கு இந்த மசாலா கொடுக்கலாம். மிளகு ஜீரகம் ஒன்றா பொடி பண்ண தூள் வந்து 1 டேபிள்ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன், அவ்வளோதான். வேறு மஞ்சத்தூள், மல்லித்தூள் அதெல்லாம் எதுவுமே போட போகிறதில்ல, இது மட்டும்தான். இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். உங்களுக்கு பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி கூட ஊற்றி வேக வச்சுக்கலாம். அடுப்பை வந்து நான் ஹை ஃப்ளேமில் வச்சனால பாத்திரமே கருக ஆரம்பிக்கும். பட் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்திரம் வந்து கருகாது, பிடிக்காது. பட் இது வந்து இதோட இதுவே அமைப்பே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காயும் வெங்காயமும் இருக்கனால பாத்திரத்தில் ஒட்டும். ஸோ அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே நீங்கள் செஞ்சிங்கன்னா, சிம்மரில் வச்சுட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கருகாது. ஸோ எனக்கே கொஞ்சம் வேறு கருகின மாதிரி இருந்தனால நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ கொஞ்சமாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி அந்த இன்னும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் கேரட் வந்து அவரைக்காய் வந்து டேஸ்ட்டாக இருக்கணும்னா அதில் வந்து 1 கேரட்டும் சேர்த்துக்கணும், இந்த மசாலாவும் சேர்க்கணும். நீங்கள் எவ்வளோ அவரைக்காய் வேணாலும் எடுத்தாலும் ஒரு 1/4 கிலோவுக்கு 1 கேரட் சேர்க்கலாம், 1/2 கிலோவுக்கு தாராளமாக 2 கேரட் சேர்க்கலாம். அந்த மாதிரி போடுறப்ப அவரைக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் இந்த மசாலா கொடுத்து செஞ்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு இன்னும் வந்து சுவையை அதிகரிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா நான் வெஜிடேரியன் செய்கிற மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கும். ஸோ யாராக இருந்தாலும் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்ம நல்லா வதக்கியாச்சு, ஒரு பவுலுக்கு மாத்திர வேண்டிதான். ஸோ நம்ம சேனல் பட்ஸ் டூ ப்ளூமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.